வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போகிறேன். என்னோட கோவா செடியில் வந்து ஃப்ளவரிங் இருக்குது அண்ட் கொஞ்சம் காய் இருக்குது. பட் ஆனாலும் நான் இந்த காயை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த செடியை ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் நான் ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அதில் வந்து மண்ணை போட்டுட்டேன். அண்ட் இந்த சாயிலில் ஆல்ரெடி வந்து நான் ஃபர்டிலைசர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆன மில்க் பவுடர், எக்ஷெல்ஸ் அண்ட் கொஞ்சம் டீ வேஸ்ட்டை வந்து போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே சாயில் போட்டு சில விதைகள் நடுறேன். இது என்ன விதை அப்படின்னா கீரை விதை. இந்த கீரை விதை வந்து ரொம்ப சின்ன சின்ன விதைகள் தான். அதனால வந்து நம்ம ஜஸ்ட் சாயில் மேலே அப்படியே வந்து போட்டுட்டு அதை வந்து சாயிலோட மிக்ஸ் பண்ணி விட்டாலே வந்து செடி வந்துடும். இதுக்கு வந்து பள்ளம் எடுத்து அதில் வந்து விதையை போட்டு அதை மூடி அது மாதிரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மேலேயே வந்து சாயில் மேலே அப்படியே வந்து விதைகளை வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மூடிட்டு களைச்சி விட்டால் போதும். அண்ட் ஆக்சுவலி வந்து இந்த கீரை விதைகள் வந்து ரொம்ப சின்ன விதைகள்ன்றதுனால தண்ணி வந்து நிறையா கொடுக்கக்கூடாது. இதுக்கு வந்து லேசாக இந்த மாதிரி மேலே இருக்கிற சாயிலை மட்டும் வெட் ஆகுற மாதிரி தண்ணி கொடுத்தா போதும். அண்ட் ரொம்ப கம்மியான தண்ணி கொடுக்கலன்னா சீட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடும். இது இன்னைக்கு என்னுடைய கார்டன் அப்டேட்ஸ். நான் வந்து சில விதைகள் நட்டேன் அண்ட் கோவா செடியை வந்து ரிமூவ் பண்ணிடலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அது வந்து ஓல்ட் ஆயிடுச்சு அண்ட் காஞ்சிடுச்சு. இது இன்னையோட கார்டன் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.